கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் பேரம் பேசப்பட்டதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பிரத்யேக செய்தியாக வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் அந்த கோணத்தில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுடன் நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், தற்போது காவல்துறையினர் என்ன மாதிரியான விசாரணையை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள்? இதனுடைய பின்னணி என்ன? கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தொடர்பாக அந்த கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்களிடம் தமிழக கட்சியை சேர்ந்த சிலர் பேரம் பேசியதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி ஒளிபரப்பு இருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது விசாரணையானது கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கணும்னா, இடைத்தரகர்களாக இருந்தவர்கள் முதலில் அணுகியது தீபு என்ற ஏ3 கொள்ளையரிடம்தான் அந்த பேரமானது முதலில் பேசப்பட்டிருக்கிறது. அதனால் தீபுவிடம் நேற்றிலிருந்து விசாரணையானது நடத்தப்பட்டது. அத்துடன் 2 நாட்கள் நடந்த விசாரணையானது தற்போது முடிந்து தற்போது இந்த பேரத்தில் ஈடுபட்ட 5 கொள்ளையர்களிடமும் தற்போது விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கேரளாவிலிருந்து திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்கள் 5 பேரையும் தமிழக தனிப்படை போலீசார் அழைத்து வந்து தற்போது கோவையில் இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி வளாகத்தில் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ரகுவரன், இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் ஏற்கனவே நம்மிடம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை தான் அணுகப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். இப்ப அவரையும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா? எப்படி அவர் இப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் என்னிடம் பேரம் பேசினது அப்படின்றது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க? அவங்க அதாவது இந்த பேரத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தமிழக அரசியல் கட்சியை சேர்ந்த சிலர் அணுகியதாகவும் அந்த கொள்ளையர்களை கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் தங்க வைத்து அவர்கள் 5 பேரிடமும் இந்த வழக்கு தொடர்பாக எவ்வளவு செலவானது, அதற்கான தொகைகள் எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான பேரங்கள் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்திருக்கிறார்கள். இது கடந்த சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக நடந்தது. இது தொடர்பாக இந்த பேரத்தில் ஈடுபட்ட 5 கொள்ளையர்களின் 4 கொள்ளையர்கள் நமக்கு பேட்டியாக கொடுத்திருந்தார்கள். அந்த பேட்டியை தற்போது வரிசையாக பார்க்கலாம். தேவா, கோடநாடு கேஸின் காரியங்கள் சம்சாரிக்க நமக்கு நமக்கு நிறைய பணம் நீங்கள் ചോദിക്കുന്ന பணம் தரம். அப்ப ഞങ്ങൾ അവിടെ മീറ്റ് ചെയ്തിരുന്നു. എറണാകുളത്ത് വന്ന് മീറ്റ് ചെയ്ത് 5 പേര് വന്ന് செட்டில்மெண்ட் தான். இந்த கேஸில் நமக்கு எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை. இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுத்து இன்வால்மெண்ட் இல்லாதவங்களே ஃப்ரீயாக விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேஸுக்காக ஒருத்தருக்கு வந்து சரியான கேஷ் லாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா செலவாயிருக்கும். அது எங்களுக்கு ரிட்டர்ன். அதுவும் இல்லாமல் எங்களோட நெய்ம் எல்லாம் இவ்வளோ ஸ்போயிலாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்க சென்னையில் இங்கிருந்தும் கிளம்பி வராங்கன்னு சொன்னாங்க, ஃப்ளைட்டில் வந்தாங்க அதுதான் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் பெரிய ஆளுகர் வந்துடுது. ஒரு வண்டி, பின்ன 2 வண்டி, பின்னாடி டிஎன் வண்டி தானே, எல்லாமே கட்சிக்காரன். ஹோட்டலுக்குள்ள ஒரு 5 பேர் இருந்தேன். ஒயிட் ஷர்ட்டு, அந்த மாதிரி இந்த சிந்தூரம் போட்டு, இந்த மாதிரி சந்தனம் போட்ட ஆட்கள் 5 பேர் இருந்தோம் வெளியே. இப்போ நான் 2-3 ஃபோட்டோ காட்டுறேன், அதில் நீங்கள் பார்த்து சொல்கிறோம்மா. இவரா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பொட்டு வச்சுருக்கு. அன்னைக்கு ஒரு 10 பேர் வந்தாச்சு, 2 வண்டியில் தான் வந்தேன், ஒரு இன்னோவா வண்டி. இந்த கேஸ் முடிச்சு கொடுக்குறேன், செலவான அமௌண்ட்டும் கொடுக்குறேன். இந்த ப்ரெஸ்காரன் ஒரு மீட்டிங் வைக்க சொல்லியிருந்தேன், என்ன சொல்லணும்னு அவங்க சொல்லலை. நீங்கள் அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும்னு சொன்னாங்க அப்படின்றீங்களா? எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்க கடைசி டைமில் எலெக்ஷன் டைமில் அவங்க சொல்லி தருவேன், அது சொல்லணும். அது இங்கே சொல்ல வேணாம், வேறு இந்த லாஸ்ட் டைமில் சொல்லலன்னு சொல்லியிருந்தேன், பின்ன அவங்க வரல. பணம் ஏதாவது கொடுக்குறேன்னாங்களே, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஏதாவது பேசினாங்களா? செலவான அமௌண்ட்டு தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கரெக்டாக என்கிட்ட கரெக்டாக அமௌண்ட் சொல்லலை. அவங்ககிட்ட என்னை கூட்டிகிட்டு போனேன் தீபு தான். தீபு கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஃபோட்டோ காட்டுறேன், அதில் நீங்கள் நீட்டை போட்டு வச்சுங்கன்னா நீங்கள் அவங்கள சொல்ல முடியுமா? ஃபோட்டோ காட்டினா அடையாளம் காட்ட முடியுமா? ஒரு சிலரை அடையாளம் காட்டலாம். இவங்களா? ஒரு ஆள் இவங்களை தான்.
கொள்ளையர்கள் நமக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம். அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சியில் காக்கநாடு என்ற பகுதியில் இந்த கொள்ளையர்களிடம் பல கோடி பேரம் பேசப்பட்டதாகவும் தாங்கள் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் செய்தியாளர்களிடம் மற்ற அனைவரிடமும் தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்லி பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த பேரத்தில் பங்கேற்ற கொள்ளையர்களிடம் தற்போது கோவையில் இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி வளாகத்தில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. கொள்ளையர்களை இந்த பேரத்தில் பங்கேற்ற 5 பேரையும் தமிழக தனிப்படை போலீசார் கேரளா சென்று கேரளாவிலிருந்து அவர்களை அழைத்து வந்து தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளையர்களை தொடர்பு கொண்டது யார், அவர்கள் செல்போன் என்ன, இந்த சந்திப்பானது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, எவ்வாறெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விசாரணையை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். தேவா ரகுவரன், ஒரு ஹைலி பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் மர்டர், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் மீது நீதிமன்ற வழக்கிற்கு ஜாமீனில் வெளிவந்திருக்காங்க. காவலர்கள் இவங்களை எப்பவுமே கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலும் நம்பப்படும். தொடர் விசாரணை தீவிரமாக இதுக்காக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்துகிட்ருக்கு. இப்படி ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் அவங்களோட பேரம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது காவல்துறைக்கு ஏன் இத்தனை நாட்களாக தெரியல? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட பிறகுதான் காவலர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. காவல்துறை இந்த விஷயத்தில் சுணக்கம் காட்டுறாங்களா விசாரணையில்? இந்த பேர விவகாரமானது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒட்டி அதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேரம் பேசப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. தற்போது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து தான் இந்த மேலதிக விசாரணையமானது இந்த கொடநாடு கொள்ளை விவகாரத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த கொள்ளையர்களில் பாதி பேரிடம் இன்னும் போலீசார் விசாரணை மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் இவர்கள் இருப்பது கேரளா. இந்த கொரோனா தொற்று காரணமாக இவர்களிடம் தனித்தனியாக தாமதமாக தான் விசாரணையானது கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது கொரோனா தொற்று காரணமாக. அதனால் இந்த விவகாரம் வெளியே வரவில்லை. நாம் இந்த கொள்ளையர்களை அணுகி சில கேள்விகளை முன்வைக்கும் போதுதான் இந்த விவகாரம் நம்மிடத்தில் வெளிவந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய பேட்டியையும் நாம் ஒளிபரப்பி இருக்கிறோம். மிகவும் இந்த கொள்ளை வழக்கில் எந்த தடயமும் இல்லை, ஆனால் சந்தேகங்கள் மட்டும் இருக்கிறது, மர்மங்கள் மட்டும் இருக்கிறது என்று பேசப்பட்டு வந்த நிலையில் முழுமையாக இந்த விவகாரத்தில் ஆதாயமடைந்த யாரோ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், கொள்ளையர்களை பயன்படுத்த பார்த்திருக்கிறார்கள் என்பது நம்மளுடைய புலன் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ரகுவரன், இப்போ பேரம் பேசப்பட்டதாக சொன்ன நபர் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் கூட, ஆனால் நேரடியாக அதில் சம்பந்தப்பட்டவங்களே சொல்கிறாங்க ஆமாம் இவர் வந்தார் பேசினார் அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையினர் அவரிடமும் விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நடந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகிறது. அதாவது கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. 5 ஆண்டுகளாக இந்த கொலை கொள்ளையர்கள் ஈடுபட்டவர்கள் 2 வருட காலமாக சிறையில் இருந்தார்கள், அதன் பிறகு வெளியே இருந்தார்கள். அவர்கள் நம்மிடம் இது போன்ற ஒரு பேரம் பேசப்பட்டது என்று நாம் வைத்த கேள்வியின் அடிப்படையில் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரமானது நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும், நீதிமன்றத்தில் நின்று சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றால் முதற்கட்ட விசாரணையானது தொடங்கப்படும் வேண்டும். அந்த முதற்கட்ட விசாரணையை தான் தற்போது போலீசார் தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு சில ஆதாரங்கள் எல்லாம் தேவைப்படும். யார் யாரெல்லாம் தொலைபேசி அழைப்புகளில் தொடர்பு கொண்டார்கள், எங்கே சந்தித்தார்கள், அதற்கான சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கிறதா, சொல்லக்கூடிய நபர்கள், அதாவது குற்றவாளிகளால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் அந்த நேரத்தில் என்றால் நம்மளோட ஏ10 ஜித்தின் ஜாய் அவர் வந்து சொல்றாரு, குற்றவாளி ஃப்ளைட்ல வந்தாங்க, அவங்க கொச்சி ஏர்போர்ட்ல இருந்து நாங்க தங்கி இருந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படின்னா வந்தவங்க விமானத்தில் வந்தாங்களா, அவங்க டிக்கெட்லாம் பரிசீலனை பண்ணணும். அப்போ போலீசார் ஒருவரை விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் எல்லாம் தேவைப்படும். அதற்கான முதற்கட்ட விசாரணையை தான் தற்போது போலீசார் தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்ததாக ஆதாரங்கள் அடுத்தடுத்து திரட்டப்பட்டு விசாரணையானது விரிவடையும். தேவா, நிச்சயமா 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவமாக இருந்தாலும் கூட இதில் டிஜிட்டல் ட்ரேசஸ், அவர்கள் பயணம் செய்த விமானம் தொடங்கி அவர்கள் பயன்படுத்திய செல்போன் எண்கள், நடைபெற்ற உரையாடல்கள் என்ற அனைத்தையும் காவல்துறையினர் தேட வேண்டியதாக இருக்கு. தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.